இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே இருப்பவராக இருப்பவரே ஆக்கினி
மயங்கிடாமல் நேரமே எனக்கு ஏது போதுமே போதுமே ஏது போதுமே போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏது போதுமே உள்ளுள்ள இடங்களில் மேய்ச்சிடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சிடுவார் தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்தும வைத்தினம் தேத்திடுவார் மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார் என் ஆத்தும வைத்தினம் தேத்திடுவார் மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார் எனக்கு ஏசு போதுமே நாங்கள் வாசிப்போம் லூக்கா 22 அதிகாரம் 40 வசனத்தை. Let's read in Luke chapter 22 verse 40. சம்பவம் தெரியும். அவர் சிசரை பார்த்து சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். Therefore he says to pray that you will not fall into temptation. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை அங்க ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முன்பதாக பெற்றோர் புத்திமதி சொன்னார்கள். When a child goes to live on residence, the parents told them some counseling. அப்பளே சொன்னாங்க, என்னல அவ்வளவு நம்பிக்கை இல்லாமல நீங்க இதை சொல்றீங்கன்னு சொல்லி. The child says, "Do you not trust me that much? You're telling me all of this." ஒவ்வொரு தவறுகளிலும் அவர்கள் அகப்படும் பொழுது, when they are stuck into any kind of wrongs, ஐயோ அம்மா அப்பா இப்படி சொல்லிச்சினே என்று யோசிப்பாராம். They will think, "My parents told me this." அப்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாலும், therefore even if you know to be careful, அடிக்கடி தவறுகள் நேர்ந்து விடும். Sometimes the wrongs happen. ஆகவே therefore the விடுமுறைக்கு holidaysக்கு வரும்போதெல்லாம், when they come for the holidays, அம்மா அப்பாவுடைய ஆலோசனைகளை அவர் விரும்பி கேட்டு, listening to what the parents say, அந்த பிள்ளை தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ள ஆரம்பித்தது. And the child began to renew itself. அதன் பின்னர், after that, சோதனைகள் வந்தாலும், even if temptations came, எச்சரிக்கையோடு தப்பித்துக் கொள்ள ஒரு வழி கிடைத்தது. There was a way for them to escape. இப்படி பிள்ளைகளுடைய அனுபவம் சாட்சி. This is the testimony of the child. இந்த முன் அறிவித்தல் கிடைத்தாலும், even if we are given a warning, நாங்கள் அடிக்கடி விழுந்து விடுகிறோம். Still we will fall. இதனாலே, that's why, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, in our personal lives, பல நல்ல தருணங்களையும் காரியங்களையும் நாங்கள் இழந்து விடுகிறோம். We lose some good chances and things given to us. சோதனைகள் வரும் பொழுது, when temptations come, இப்போ இருப்பது போல இன்றைக்கும் இருக்க முடியாது. We cannot stay like we are today. சிதறடிக்கப்படும் நேரம் வரும் என்று, the time we have to run, பலவிதமாய் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி சொல்லி வைத்தார். The Lord warned his disciples many times. அவர்கள் இந்த நேரத்தில், at that time, தங்களுக்குள்ள யார் பெரிசு என்று பிரச்சனை. Now they're wondering who we can separate to. அப்ப பேதுருக்கு விசேஷமாக எச்சரிக்கை கொடுத்தார். Especially for Peter, he gives him a warning. இதை இது காணாதென்று, that this is not enough. சோதனைக்குரிய வேளை வந்ததை அறிந்த ஆண்டவர், the Lord who knew his time for temptation came. சோதனைக்கு என்ன செய்ய வேணும் தப்ப வேணும் எல்லாம் வழியை கூட சொன்னார். He gives him a way of how to escape this as well. இதுக்கு நீங்கள் ஜெபம் பண்றத தவிர வேற வழியே இல்லைன்னு ஒரு வழியையும் கற்றும் கொடுத்தார். He teaches them, except for praying, there's no other way. அவரும் தமக்கு நேரிட போகலக்கா தாமும் வேலை சொல்லி கொடுத்து ஜபிக்க போய்விட்டார். And he also tells his people and goes to pray. அப்படியே ஆண்டவர் விழித்திருந்து வியாகுலத்தோடு அங்கே ஜபித்தார். We see the Lord stayed awake and he prayed. இவர்கள் நிதிரியா போயிட்டார். But they fell asleep. அப்போ கடைசியிலே, at the end, தூக்க கலக்கத்திலே இவர்களுக்கு பேச்சே வரவில்லை. Here because they were so sleepy they couldn't talk. கடைசியிலே என்ன நடந்தது? At the end what happened? பாத்திரம் நீங்க கூடுமோ என்று ஜெபிக்கும் அளவுக்கு சோதிக்கப்பட்ட ஆண்டவரோ, for the Lord who kept praying for this to be taken away from him, this சோதனையிலே வெற்றி பெற்றார். He overcame the temptation. ஆனால் தூங்கி விழுந்து நித்திர கொண்டவர்கள், but those who fell asleep, சோதனையிலே தோற்று போனார். They lost in this temptation. உடனே அதிலேயே அந்த காரியம் நடந்தது. Right away it happened there. சோ இந்த கால வேளையிலே, therefore this morning, ஒரு இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற நானும் நீங்களும், for us who are gathered here on this Easter Sunday, ஒரு வகையிலே சோதனை வருவது நல்லதுதான். Maybe sometimes temptation is good. அப்போதான் நாம் எங்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். And we can see where we are standing.
அப்போ சோதனைகளை தவிர்க்க முடியாவிட்டாலும் if we cannot escape temptation சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி காட்டி தந்துட்டு போயிருக்கிறார் the lord has given and shown us a way to escape it அப்போ நாம் எப்பப்பதை மறந்து ஜெபத்திலே குறைவுபடுகிறோமோ for any time we forget that and lose our prayer அறிந்தோ அறியாமலோ நாம் விழுந்து விடுவது நிச்சயம் without knowing or knowing we can surely fall ஆகவே therefore இந்த லெந்த் காலத்தோடு on these lent days இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறோடு on this resurrection sunday நம்முடைய உபவாசங்களையும் ஜெபங்களையும் நிறுத்தி விடாமல் not to stop our fasting and praying இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க முதல்லே நம்மை ஒப்புக்கொடுப்போம் first we must give ourselves to continually pray கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம் we can raise our say amen so மேலே ஜெபிக்க முடியாதபடி நாம் நெருக்கப்பட்டு போகும் முன்பாகவே therefore before we are hardened that we cannot pray கொடுக்கப்பட்ட தருணங்களை நாங்கள் வீணாக்க கூடாது we should not waste our chances given already அன்றைக்கு சீசர்களுக்கு நேர்ந்தது போல நேர கூடாது like the disciples it should not happen to us நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே in our daily lives விசுவாசுடைய தந்திரங்கள் the works of the devil அங்கே இழுவுண்டு அவருடைய தந்திரங்களை இழுவுண்டு போக வாய்ப்புண்டு there's many times is we can fall into his trap இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று என்ன நிச்சயம் what is the assurance that they would not show him சோதனைகளை சகித்து overcoming the temptation அதிலே வெற்றி பெற வேண்டும் and we must overcome that அதற்கு எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் for everyone's lives ஒவ்வொருவரும் கெத்செமனேயாய் மாற வேண்டும் that has to all turn into this Gethsemane அப்பொழுதுதான் then உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மேல் தங்குவார் the risen lord will live within us நல்ல உயிர்த்தெழுந்தார்னு பாடினோம் it's good we sang he rose அங்க விசுவாசிக்கிறோம் we believe that இதோடு முடிய காரியம் இல்ல we shouldn't stop there நம்முடைய வீட்டிலே ஒரு கெத்செமனே இருக்க வேண்டும் in our homes there should be a Gethsemane முழங்கால இருந்து ஜெபிக்க பழக வேண்டும் to kneel down and pray அங்க ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும் make a place for that நீங்க இந்த புறஜாதி மக்களை பார்த்தா you see the unbelievers சாமியாரை ஒன்னு வச்சிருப்பாங்க they have a god சாமி சாமி இல்லாமலே சாமியாரை அவன் வச்சிருக்கான் even that it's not true they have it சாமி உள்ள நாங்கள் அந்த கண்ட ஒரு இடத்தை வச்சு ஜெபிக்க பழக வேண்டும் for that for us we should have a place for prayer ஒரு கெத்செமனே உருவாக்கி இருக்கணும் வீட்டிலே in our home we should have a place for prayer 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது 1 corinthians chapter 15 verse 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்போ ஜெபிக்கிறோட வாழ்க்கையிலே ஜெயம் எப்பொழுதும் இருக்கும் therefore for those who pray there's always victory அது ஆறால வரும் who does it come through நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தான் வரும் it comes through our lord jesus christ வேற எந்த வழியாலும் வரலாது no other way நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன அவராலான இது வர வேணும் it comes through him who says i am the way truth and the life நம்முடைய கர்த்தராகிய ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் thanks be to god he gives us the our victory through our lord Lord Jesus Christ. நீங்கள் அங்க ஊர்ல அல்லது இங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க. We back home here we see. ஒரு நாய் பெரிய தாய் பூனை ஒரு எலியை பிடிச்சு கொண்டு வந்து குட்டிகளுக்கு முன்பாக போட்டுடும். There a cat would take a mouse for its children. அது பெரிய பெருமையோட தான் பிடிச்சு கொண்டு வந்தானே போட்டுட்டு அது வாலாட்டி கொண்டு அது படுத்துருக்கும். And that cat will be proud that it caught it for its child. அந்த குட்டியை பாத்தீங்கன்னா அவ சண்டை பிடிப்பினம். The small children they will fight. என்னத்துக்கு சண்டை பிடிப்பினன்னு சொல்லுங்க பாப்போம். Oh they fight for. தாங்கள் தான் இத பிடிச்சு கொண்டு வந்தானே சொல்லி ஒருவரோடு சண்டை பிடிப்பினம் அந்த குட்டியை. They fight with one another they're the ones who brought it. இது நீங்கள் பார்த்திருப்பீங்க அநேகமே. You would have seen this. சிலுவையிலே சாத்தானை முறியடித்த ஆண்டவர் for the lord who overcame the devil on the cross அந்த தோற்று போனவனோடு போராட to overcome the to have fight with him எங்களாலே முடியாது என்று அறிந்தவராய் for him to know it's not possible தாமே அவனை நம்முடைய கால் தம்முடைய கால்களிலே நசுக்கி போடுகிறார் we see how he crushed him in his feet நாம் அதன் மேல் ஏறி நின்று ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதுதான் and we have to just stand up and say victory is ours எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அப்படியே ஆகும் if you believe that it will happen அசைக்க முடியாத சத்ரு ஒண்ணுமே இல்லை there's nothing the devil cannot shake என்னுடைய வாழ்க்கையில 62 வயசுல 60 அசைக்க முடியாத சத்ரு எதுமே இருந்ததே இல்லை there has been no devil that can shake me because of him ஜெயத்தாலே ஜெபத்தாலே ஜெயம் எடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் the lord gives us victory through prayer and through him